ஹாய், எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் பீங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், புதுசாக அமேசானில் செல்லராக ஜாயின் ஆகிறாங்க, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இதனால் இவங்களோட அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இவங்களால் சேல்ஸும் பண்ண முடியாமல் போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஒரு அமேசான் ஸ்டோரும் லான்ச் பண்ண முடியாத மாதிரி போயிடுது. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்றது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். வணக்கம், நான் சிவகுமார். பிஸ்னஸ் பீங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புது பிஸ்னஸ் ஐடியா கிடைக்கும், அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாஸும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அமேசானில் நாங்கள் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம், எப்படி அமேசானில் லோ பட்ஜெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி. இந்த கோர்ஸ் வந்து ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 3 மணி நேரம் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ். இது கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. இது லைஃப் டைம் அக்சஸும் கூட. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் January 15th வரைக்கும் ஒரு கூப்பன் கோட் இருக்குது. இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த கூப்பன் கோடை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், பாருங்கள். BB launch 2021 இருக்கும். இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸோட லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அமேசானில் புதுசாக ஒரு செல்லராக ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு அவங்க இமேஜ் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அப்படி தான் இருக்கணும். பேக்கேஜிங் மெட்டீரியல் இந்த மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியலில் தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட் ஷட் டவுன் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா அமேசானோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, இன்வென்ட்ரி மிஸ்மேனேஜ்மெண்ட். ஒன்று, ஒரு பொருளை வந்து ஓவராக ஆர்டர் பண்ணிட வேண்டியது, அப்படி இல்லைன்னா கம்மியாக ஆர்டர் பண்ண வேண்டியது. ஸோ இந்த மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ இதனால தான் ஜங்கிள் ஸ்கவுட்டில் சேல்ஸ் எஸ்டிமேட்டர்னு ஒரு ஃப்ரீ டூல் ஒன்று இருக்குது, அதோட லிங்க்கும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் விற்க போகிற ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே அந்த அமேசானில் இருக்குது அப்படின்னா அதோடய சேல்ஸ் எவ்வளோ போயிட்டுருக்குன்றத அந்த அமேசான் பெஸ்ட் செல்லர் ரேங்கை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு உதாரணத்துக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஓவர் ரேட்டிங் இருக்குது அப்படின்னா சேல்ஸும் நிறையா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 300 சேல்ஸ் காமிக்குது மாதத்துக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனால் ஒரு 50 ஆர்டர் பண்ணி நீங்கள் அப்படி வந்து சேல்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அடுத்த உடனே உங்களுக்கு 300 ஆர்டர்லாம் கிடச்சிடாது. ஸோ அதனால தான் ஒரு கம்மியாகவும் இல்லாமல் ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ஒரு 50 ஆர்டர், அதாவது 300ன்ற இதுக்கு 50 ஆர்டர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 25லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா 10 பண்ணாதீங்க, அதே மாதிரி 300 ஆர்டர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். அடுத்து இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பிக்கிங் எ ராங் ப்ராடக்ட், அப்படி இல்லைன்னா பிக்கிங் எ ஓவர் சேச்சுரேட்டட் ப்ராடக்ட். ஒன்று, ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் சரியான ரிசர்ச் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, ஏற்கனவே 1 வருஷமாவோ 2 வருஷமாவோ நல்லா விற்றுக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் கிட்டத்தட்ட அதோட ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு, அது ட்ரெண்டு முடிஞ்சு போனது கூட தெரியாமல் அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி விற்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மேஜர் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஜங்கிள் ஸ்கவுட்டுன்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலோட லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, இது விற்குமா விற்காதான்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். நாலாவதாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நெக்லெக்டிங் பிராண்ட் ரிஜிஸ்ட்ரி. அப்படின்னா இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஸ்டோர் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் பார்த்த உடனே இவங்க வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்களோட ASIN நம்பரை வச்சு இவங்க டேம்பரிங் பண்ணி இவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒன்ஸ் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு 15,000-25,000 ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இந்த ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் நாள் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிச்சாகணும். 1 வருஷம் ட்ரேட்மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பொருளை வந்து யாருமே ஹைஜாக் பண்ணவோ டேம்பரிங் பண்ணவோ முடியாது. அஞ்சாவதாக இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, லேக் ஆஃப் எஃபர்ட் இன் ஆப்டிமைசிங் லிஸ்டிங். ஒரு லிஸ்டிங்கை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர் ஒரு பொருளை தேடி வராங்க, அந்த பொருள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அது அவங்களால எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நீங்கள் களைச்சி வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா தப்பான ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க அதை வாங்காமல் திரும்பி போயிடுவாங்க. ஸோ இதே மிஸ்டேக் தான் நீங்கள் லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டாலும் நடக்கும். நிறைய அமேசான் நியூ செல்லர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கில் இதுவும் முக்கியமான ஒன்று.
சரியாக லிஸ்டிங் ஆப்டிமைஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும், நல்ல டைட்டில் இருக்கணும், கேட்சியான டைட்டில், அவங்க தேடி வந்தது அந்த டைட்டிலே மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது, கம்ப்ளீட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ப்ரைசிங் வந்து காம்படிட்டிவ் ப்ரைசிங்காக இருக்கணும். கிட்டத்தட்ட உங்கள் போட்டியாளருக்கும் உங்களுக்கும் ப்ரைசிங் காம்படிட்டிவாக இருந்தால் தான் அவங்க எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்கள் ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, லான்ச்சிங் எ ப்ராடக்ட் வித்தவுட் அ ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறது, அதாவது லான்ச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எப்படின்னு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், லான்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் சேல்ஸ் நல்லாயிருக்கும், இதெல்லாம் எந்த இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா லிஸ்டிங் பண்ணிட்டா சேல்ஸ் ஆகிடும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அமேசானில் ஒர்க் அவுட் ஆகாது, அமேசானில் மட்டும் இல்லை எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோட லான்ச் பண்ணுங்கள். சில பேர் பிபிசி ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த பிபிசி கேம்பெயின்ஸுக்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சும்மா மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏழாவது மிஸ்டேக் என்னென்னா, பிஸ்னஸில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாகவே இல்லை. அதாவது கொஞ்சம் கூட பணம் செலவழிக்க இவங்க ரெடியாகவே இல்லை. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேர் ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வேணாம், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. மற்ற பிஸ்னஸ் மாதிரி தான் ஆன்லைன் பிஸ்னஸும், இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற சேல்ஸும், அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிபிசி கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்கன்னா கூட அதுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அது இல்லாமல் நீங்கள் சும்மா ப்ராடக்ட் லிஸ்டிங் மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் வாங்க போகிறது இல்லை. அதனால் இன்வெஸ்ட் பண்ண தயங்காதீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது நீங்கள் கரெக்டாக கால்குலேட்டடாக ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறீங்க. இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் வருதுன்னு பார்ப்போம், வரலன்னா நான் வேறு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு போகிறேன்ற ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருக்கணும். எட்டாவது இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, காம்படிஷனை கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு இவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு சேல்ஸ் நல்லா போகுது, அதுக்கப்புறம் சேல்ஸ் ஏன் போகலைன்னா கண்டிப்பாக ஒரு காம்படிஷன் உள்ளே வந்திருப்பாங்க, அவங்க உங்களோட ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக கூட சூஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்டோருக்கு தான் சேல்ஸ் வந்து கம்மியாக தருமே தவிர மற்ற யாருக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஃபெயிலியர் டு ஃபுல்ஃபில் ஆர்டர்ஸ் ஆன் டைம். கரெக்டான டைமுக்கு ஆர்டர் நீங்கள் அனுப்புனா தான் அமேசான் வந்து உங்களோட ஸ்டோர் ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசு புதுசாக ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட ஸ்டோர் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட சேல்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ இதனாலே தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எஃபிஏல கூட நீங்கள் லான்ச் பண்ண முடியும். 10வது மிஸ்டேக் என்னென்னா, புதுசாக வர எல்லா செல்லர்ஸுமே இந்த தப்பை பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரிவ்யூஸ் வாங்க நினைக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அமேசான் வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏமாத்திட முடியுமா நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 100 பேர் உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்க்குறாங்க, 10 பேர் வாங்குறாங்கன்னா இதில் 1 பேர் 2 பேர் ரிவ்யூ பண்ணால் பெரிய விஷயம், இது அமேசானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு அவங்க கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க எடுத்த உடனே ரிவ்யூ போட்டால் அமேசானுக்கு டவுட் வருமா வராதா? அதாவது வாங்கின முத ஆளே வந்து ரிவ்யூ போட்டது, நெகட்டிவ் ரிவ்யூனா போடுவாங்க, பட் பாசிட்டிவ் ரிவ்யூனா லாஜிக்கலாக இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் அது பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும். இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் நான் அமேசானில் நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் அமேசான் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னல, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மாதிரி January 15th வரைக்கும் ஒரு கூப்பன் கோட் இருக்குது, BB Launch 2021. இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு நியாயம் பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பீயிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.